ஸ்ரீ குருப்பியோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதர்ம குருநாதர் திருமுக புதுவடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த மே மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு சிறப்பான நிகழ்வுன்னா நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்மர் அவதரித்த ஒரு திருநாள். இந்த வைகாசி மற்றும் இந்த மே மாதமே நிறைய கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மிகவும் அற்புதமான விஷயங்கள் நிறைந்த மாதமாக இருக்குது. அதில் இந்த நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்மருடைய வழிபாடு, முக்கியமாக அட்சய லக்னம் யாருக்கெல்லாம் துலா லக்னத்தில் செல்கிறதோ, சுவாதி நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கிறவங்க, சதயத்தில் அட்சய லக்னம் செல்லக்கூடியவர்கள், அதே மாதிரி திருவாதிரையில் அட்சய லக்ன புள்ளி செல்லக்கூடியவர்களுக்கு இந்த நரசிம்ம ஜெயந்தி மிகவும் விசேஷமான ஒரு பலனை தரும். அட்சய லக்னம் தனுஷு லக்னமாக செல்பவர்களும் இந்த நரசிம்மர் வழிபாட்டு மூலியமாக லாபங்களை அடைய முடியும், லாபங்களை அடைய முடியும். மகர லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்க தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு நன்மையை பெற நரசிம்மருடைய வழிபாடை சிறப்பாக செய்யலாம். கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த நரசிம்ம ஜெயந்தி இருக்கும். மீன லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு தீராத பிரச்சனைகள் இருக்குது எனக்கு அப்படிங்கிற அந்த தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக மாறும். மேஷ லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு திருமணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்களை இந்த நரசிம்மர் வழிபாடு தீர்த்து தரும். ரிஷப லக்னத்துக்கு கடன் நோய் எதிரி தொல்லைகளை நீக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு இந்த நரசிம்மருடைய வழிபாடு புத்திரபாகியத்தையும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குல தெய்வ அருளையும் தரதாக இருக்கும். கடக லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு வீடு மனை வாசல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும். சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு பெரும் முயற்சிகள் நிறைய எடுத்தும் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்க இந்த நரசிம்மர் வழிபாடை செய்ய உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். கன்னியா லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார நிகழ்வுகளை அனுகூலமாக்கி தரும். விருச்சிக லக்னம் அட்சய லக்னமாக போகக்கூடியவர்களுக்கு தூக்கமின்மை, தூக்கத்தில் பிரச்சனை, பயணங்கள் இடைஞ்சல், ஒரு முதலீடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நரசிம்மர் வழிபாடு அதில் அனுகூலமாக இருக்கும். சாதாரணமாகவே நரசிம்மருடைய வழிபாடு கடன் நோய் எதிரிகளின் தொல்லையை தீர்க்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். ஏன்னா தன்னுடைய பக்தனுடைய நம்பிக்கையை சத்தியமாக்குறதுக்கொசரம் வந்த அவதாரம். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தம் அப்படின்னு சொல்லும் பாகவதம். நிஜபிருத்தியன்னா நிஜமான பக்தன் அப்படின்னு அர்த்தம். அந்த நிஜமான பக்தனுடைய பாஷித்தம், அவனுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக சபே ஸ்தம்பே அப்படின்னா சபையில் இருக்கக்கூடிய ஸ்தம்பம், அந்த கம்பத்திலிருந்து வெளிவந்த ஒரு அவதாரம். இந்த ஹிரண்யகஷிபு தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை நோக்கி மிகப்பெரிய தபசு பண்ணார். தபஸ் பண்ணி அவர் ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும்னு பிரம்மாவின் இடத்துல அவர் வந்து கேட்டுக்க, பிரம்மா வந்து இந்த மரணம், பிறந்தவனுக்கு மரணம் என்பது கண்டிப்பாக உண்டுப்பா, அப்படி வரத்தை கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளுன்னு. அப்போ இதுக்கு அவர் ஹிரண்யகசிபு யோசிக்கிறார், எதெல்லாம் நமக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமோ அதனால் எனக்கு மரணம் வரக்கூடாது, பஞ்சபூதங்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, பெண்களால் மரணம் ஏற்கக்கூடாது, ஆண்களால் மரணம் ஏற்படக்கூடாது, மிருகங்களால் மரணம் ஏற்படக்கூடாது, எந்த வித ஆயுதங்களினாலும் மரணம் ஏற்படக்கூடாது, காலையில் மரணிக்கக்கூடாது, இரவில் மரணிக்கக்கூடாது, மத்தியானத்தில் நான் இறக்கக்கூடாது, வீட்டிற்கு உள்ளே இறக்கக்கூடாது, வீட்டிற்கு வெளியே நான் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, இப்படி எதெல்லாம் வந்து மரணத்தை தரக்கூடிய அம்சமாக இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு வந்து விஷத்தால் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு இப்படி நிறைய விஷயங்களை வரமாக வாங்கிடுறான். பிரம்மாவும் அவனுக்கு அந்த வரத்தை, அவனுடைய தபஸை மெச்சி கொடுத்துருக்கார். அப்போது இந்த வரங்களை எல்லாம் வாங்கி தேவர்களை எல்லாம் வென்று, தேவர்களை எல்லாம் கைது செய்து, அவர்களை எல்லாம் அடக்கியாண்டு, மூவலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்து, இறைவனே இல்லை நானே இறைவன் அப்படிங்கிற நிலைக்கு சென்று எல்லாரையும் தன்னையே வணங்க வைத்து, இந்த யாகம் செய்த முனிவர்கள் இவர்கள் எல்லாரையுமே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து, தன்னுடைய நாமம் சொல்லாதவர்களை, வணங்காதவர்களை எல்லாம் சிறையில் எடுத்து துன்புறுத்தி, இப்படி நிறைய வேலைகளை பண்ணுறான். இந்த ஹிரண்யகசிபு தபஸிற்கு சென்றிருந்த பொழுது இந்த இந்திரன் வந்து இவனுடைய ஹிரண்யகசிபுவினுடைய அந்த நகரத்திற்கு படையெடுத்து வந்து எல்லாற்றையும் இது பண்ணி அவனுடைய மனைவியும் கடத்தி செல்கிறான்,
நாரதரதை தடுத்து அவள் கர்ப்பஸ்திரியாக இருக்கா பண்ணக்கூடாதுன்னு அவருடைய ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தான் இந்த கயாத்து அவளுடைய பேர், அவளுக்கு பிரகலாதன் அவனுக்கு பிறக்கிறார். இந்த பிரகலாதனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் கூட அவன் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம பக்தரனாக இருக்கான். இதில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் பெரிய கான்ட்ரவர்சி வருது. அப்போது எங்கே இருக்கிறான்னு சொல்லு நீ இறைவன் என்று கேட்க, எங்கும் நிறைந்திருக்கிறான். எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறது, எல்லா இடத்துலும் நீக்கமர நிறைந்திருப்பவனை இது ஒன்றில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, இறைவன் எங்கும் சர்வவியாபி, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ தன்னுடைய போர் வெற்றியின் நினைவு சின்னமாக ஒரு கம்பத்தை வந்து தன்னுடைய அரண்மனையில் இரண்யகசிபு வச்சுருந்தான், நவரத்னங்களாலே இழைச்சி வச்சுருந்தான். இந்த கம்பத்தில் இருக்கானா இருக்கான் அப்படின்னு சொன்னானா, அந்த கம்பத்தை உடைக்க அதிலிருந்து மிருகத்தால் மரணம் இல்லை, மனிதனால் மரணம் இல்லை, மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் ஒரு ரூபத்தில் வர்றாரு. ஆயுதங்களால் மரணம் ஏற்படக்கூடாது, சரி, நகத்தால் தான் அவனை கிழிச்சு எறிகிறாரு. வீட்டிற்குள்ளேயும் ஆகக்கூடாது, வெளியேயும் ஆகக்கூடாதுன்னா அவனுடைய வீட்டு வாசற்படையில் வெளியே இல்லை உள்ளே இல்லை உட்கார்ந்து சம்ஹாரம் பண்ணுறார். ஆகாசத்திலும் ஆகக்கூடாது, பூமியிலும் ஆகக்கூடாது, அவருடைய மடியில் அந்தரத்தில் வச்சுட்டு பண்ணார். காலையிலும் இல்லை, மதியமும் இல்லை, இரவும் இல்லை, அந்தி சாயக்கூடிய இந்த அந்தி சந்தி வேளையில் அவனுடைய சம்ஹாரம் நிகழ்கிறது. இப்படி தன்னுடைய பக்தனான பிரகலாதனையும் இரண்யகசிபுவுமே கூட பெருமாளினுடைய பக்தனை, அவனுக்கும் அனுகிரகம் செய்விப்பது, அவனுடைய சாபம் நீங்க அருள் செய்யவே நரசிம்மாவதாரம் அப்படின்னு நடந்த ஒரு காலம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்தசியும் சுவாதி நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய அந்த பிரதோஷ வேளை தான் நரசிம்மாவதாரம் நடந்த ஒரு காலம். அப்படி அந்த நரசிம்ம ஜெயந்தி இறைவன் அவதரித்த அந்த நன்னாளிலே ரொம்ப வழிபாட்டிற்கு உகந்த நேரம்னா மாலையில் 6:30 7:30 வழிபட நற்பலன்கள் கிடைக்கும். பானகம் செய்து நிவேத்தியம் செய்து இந்த ருணவிமோச்சன ஸ்தோத்திரம்னு இருக்குது, தேவதாகாரி சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சம்பவம் ஸ்ரீநிசிம்ம மகாவீரம் நமாமி ருணமுக்தகே அப்படிங்கிறத சொல்லலாம், அல்லது ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்ம தவ சரணம் சரணம் பிரபத்யே அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நரசிம்மரை வழிபட உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கும், வழக்குகளில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பானகம் படைத்து நிவேதனம் செய்து நரசிம்மரை வழிபடுங்கள். அந்த பானகத்தில் அந்த சர்க்கரை எப்படி கரைகிறதோ அதுபோல் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி ஒரு நல்ல ஒரு எல்லாவற்றிலையுமே ஒரு நல்ல ஒரு நிலை உருவாகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். என்ன மின்னல் அவதாரம் அப்படின்னா நரசிம்ம அவதாரம், நொடிப்பொழுதிலே தோன்றி நொடிப்பொழுதிலே மறைந்த அவதாரம். ஆனால் மிகப்பெரிய பெரிய பெருமாள் அப்படின்னு நரசிம்மரை தான் கூப்பிடுறோம். அப்போது நரசிம்மருடைய வழிபாடு நம்மளுடைய அத்தனை விதமான நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் சொல்கிறாங்க, ஏவல் பில்லி சூன்யம் எதிரிகளினுடைய சூழ்ச்சி, எதிரிகளினுடைய தாக்கம், கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் எல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த நரசிம்மருடைய வழிபாடு. இந்த ஒரு நரசிம்ம ஜெயந்தியில் மட்டும் அல்ல, மாதா மாதம் வரக்கூடிய பிரதோஷ காலங்களிலும் கூட நரசிம்மரையும், சிவபெருமானுக்கு மாத்திரம் பிரதோஷம் இல்லை, நரசிம்மருக்குமே கூட பிரதோஷ காலம் சிறப்பானது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் வழிபடலாம், நரசிம்மரையும் வழிபடலாம். முக்கியமாக ரிக்வேதத்தில் மன்னி சூக்தம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு மன்னி சூக்தம்னு ஒன்று போட்டிருக்காங்க, அது மன்னி சூக்தம் அல்ல. மன்னி சூக்தம் அது எப்பேற்பட்ட பலன் வாய்ந்ததுன்னு அதை பாராயணம் செய்வித்தால் எத்தனை எதிரிகள் தொல்லை இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கும். பாராயணம் செய்து ஹோமம் செஞ்சு அவ்வளவு சிறப்பு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவது, காணாமல் போனவர்கள் திரும்பி வருவாங்க, அவனுக்கு காணாமல் போனவர்கள் திரும்பி வரும், எதிரிகள் தொல்லை நீங்கும், பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள், சத்ருபாதைகள் நீங்கும். இந்த பில்லி சூன்யம் ஏவல காத்து கருப்பு இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நிவர்த்தி தரக்கூடியதாக இந்த நரசிம்மருடைய இந்த மன்னி சுத்தம் அவ்வளவு விசேஷமான ஒரு விஷயம். அன்றைய தினத்திலே நரசிம்மருடைய தரிசனம் செய்து நரசிம்மருடைய அருளை, முக்கியமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உபவாசம் இருந்து விரதம் இருந்து மாலையிலே நரசிம்மரை தொழுது பின் உணவு அருந்துவது சிறப்பை தரும், எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை தரக்கூடியதாக இந்த நரசிம்ம ஜெயந்தி வழிபாடு இந்த வருகின்ற 22/5/2024 அன்று இந்த நரசிம்ம ஜெயந்தி தினம் அன்று நரசிம்மரை வணங்கி எல்லா நன்மைகளையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.